லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கண்ணிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். ரெண்டு சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும் போது எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம், எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது, அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும் போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னமாச்சு அப்படின்னு சொல்லும் போது, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை நம்பாத உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது போல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணேன். ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 மினிட்ஸ் டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும் போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு, அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து அங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ், நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே இங்கே சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு செய்வின பிரச்சனையால் என்னுடைய முதல் குழந்தை இறந்து 4 வருஷம் ஆகுது. ஏப்ரல் மாதம் நான் வந்திருந்தேன். அப்போ அங்கிள் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. இந்த கர்ப்பத்தின் கணிக்கை எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க, அப்போல்லாம் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். இந்த கர்ப்பத்தின் கணிக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்ப்பத்தின் கணியை பற்றி பேசினாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, உருந்து பரண்டுட்டு தான் இருப்பேன். ஏப்ரல் மாதம் வந்தேன், ரொம்ப முடியல. விடுதலை கிடைச்சியும் 4 மாதம் நல்லா இருந்தேன், திருப்பும் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவங்கக்கிட்ட போகும்போதே 10 பேர் நின்றுருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்னால் போகவே முடியல. அவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கிளோடைய பாதப்படியில் நான் கீழே விழுந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தை மட்டும், இன்று காணும் எகிப்தியரை நீ என்றை காணாது இருப்பாய், என் மகள் இந்த மாதத்திலே கர்ப்பமாகி அவள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் அந்த மாதமே கர்ப்பத்தின் கணியை ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:11-12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள்.
ஆண்டவர் உன்னோ சிறுமையை மாற்ற என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார். சிறுமையில் தஞ்சம் கொடுக்கிற ஆண்டவருடைய வல்லமை. சங்கீதம் 9:9 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவனுக்கு தஞ்சமானவர். சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு, ஒதுக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்து அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவனுக்கு தஞ்சமாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற காலம் இன்றைக்கு ஒருவேளை நெருக்கப்படுகிற காலத்திலே நீர் இருக்கலாம். வியாதி உன்னை நெருக்குகிறதா? கடன் உன்னை நெருக்குகிறதா? அவமானம் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறதா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? வேலை செய்கிற இடத்திலே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? ஊழியம் செய்கிற இடத்திலே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? என் இயேசு சொல்கிறார், நீ நெருக்கப்படுகிற காலங்களிலே நானே உனக்கு தஞ்சமாயிருக்கிறேன். இன்னைக்கு தஞ்சம் கொடுக்கிற ஆண்டவனத்தில் வந்திருக்கிறேன். அடைக்கலம் கொடுக்கிற அடைக்கல நாதராம் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே சிறுமைப்பட்டவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறாராம். இன்னைக்கு என்ன நெருக்கம்? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கடியிலிருந்து என்னை விடுவித்ததற்கு ஆயி ஸ்தோத்திரம். அவனுக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு. குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, மனைவி மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, பெலிஸ்தியர்கள் மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, ராஜா மூலமாக நெருக்கடி இருந்துச்சு. அவன் அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னான், என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆதியாகமம் 41:52 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார்னு சொல்லி தன்னுடைய இளைய மகனுக்கு யோசேப் என்ன பெயர் வைக்கிறாரு? எப்ராயீம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்திலே, நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற குடும்பத்திலே கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பம் எல்லாம் அவனுக்கு எதிர்மறையா இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவனை கொன்னுடலாம், கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி தூக்கி குழியில போட்டாங்க. அதன் பிறகு அந்த குழியிலிருந்து தூக்கி பணத்திற்காக அவனை எகிப்திற்கு போகிற வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். 17 பையன்தான், சின்ன பையன். அவனை விற்றுட்டாங்க. அவனை வாங்கிட்டு வந்து போத்திபார் என்கிற ஒரு மனுஷனுக்கு அவங்க கைமாற்றி விட்டாங்க. சொத்தை கைமாற்றி விடலாம், வேலையை கூட கைமாற்றி விடலாம், ஆனால் பிள்ளைய கைமாற்றி விட முடியுமா? பிள்ளைய கைமாற்றி விட்டாங்க. ஆனால் அவனுடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தங்குகிற இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாதபடிக்கு இந்த பரிசுத்தத்தை காத்துட்டு இருந்தான். உயிரே போனாலும் சரி, பஞ்சமே வந்தாலும் சரி, ஜெயிலே போட்டாலும் சரி, ஆண்டவரை மட்டும் நான் மறுதளிக்க மாட்டேன், அவர் மட்டும் என் வாழ்க்கையை விட்டு எடுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லி எப்போதும் கர்த்தரை தன் பக்கத்திலே வைத்து கொண்டான். அதன் மத்த என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த எகிப்து தேசத்திலே ஜெயிலில் போடப்பட்டானோ அதே எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவனை பெரிய அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றி எல்லாருக்கும் முன்பாக அவனை ஆச்சரியமாய் நடத்தினார். அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடிமையாக விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் சொந்தமே கிடையாது, எல்லாரும் ஊரில் இருக்கிறாங்க, எல்லாரும் கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த எகிப்து தேசத்தில் அவனுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை, எல்லாருமே கானான் தேசத்தில் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அப்போ இவன் தனிமைப்படுத்தப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன். அப்போ அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, 30 ஆயிடுச்சு. 30 கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் தனியாக இருந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது, சிறுமைப்பட்டிருந்த அவனை குடும்பமாக செட்டில் பண்ண ஆண்டவர் தீர்மானித்து அந்த ராஜாவிடத்திலேயே ஆண்டவர் பேசுகிறார். பேசி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து நீயே முன்ன நின்று கல்யாணம் பண்ணிவை. அவனுக்கு அம்மாவோ அப்பாவோ உடன்பிறப்போல யார் இந்த ஊரில் இல்லை, ஆனால் ஒன்று ஒரு அப்பா ஸ்தானத்தில் நின்று என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் இடத்துல பேசி அழகான ஒரு வசனம் ஆதியாகமம் 41:45 சொல்கிறது, மேலும் பார்வோன்
யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்ற பெயரை போட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அவன் யோசித்து பார்த்துருப்பான், எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா எனக்கு 30 வயசாச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், அண்ணன் தம்பி இருந்தால் ஏதோ தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு இங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லாத இடத்துல என்ன யோசிச்சிருப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், யாருமே இல்லாத இடத்துல இயேசு இருப்பார். ஆமென். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒரு அடிமையாக அனாதையை போல தான் அங்கு கிடந்தான். ஆனால் அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் அவனுக்கு நின்று ராஜாவுக்கு கட்டளை போடுறார், என் பிள்ளைக்கு உன் குலத்தார் இடத்துல உங்களுக்கு தெரியும் எகிப்து தேசம்னாலே இயற்கையை வழிபடுகிறவங்க தான் அங்கே எல்லாருமே, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த பார்வனிடத்துல இவனுக்கு என்னுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரனுடைய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா நினைக்கிறாரு, எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இவன் சந்தோஷமாக இருப்பான், இயற்கையை வழிபடுகிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ராஜ குடும்பத்திலேருந்து கொடுத்தா கூட அது ராஜ குடும்பமாக இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அவனுக்குன்னு அவனுடைய குலத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கலான்னு சொல்லி இந்த ராஜாவே ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி ஓன் என்கிற பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆசாரியன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் போய் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருக்கிறான் இந்த யோசேப்பு, அவனுக்காக நான் பொன் கேட்டு ராஜாவே வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு நீ பொண்ணு கொடுக்கணும், அதுக்கு மேலே அவரால் கொடுக்காமல் இருக்க முடியுமா, அந்த ஆசாரியனுடைய மகளாகிய ஆஸ்நாத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு வேதம் சொல்லுகிறது பார்வோன் போய் ஆசாரியனாகிய போத்திபாரின் குமாரத்திய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொண்டு வந்து கொடுத்தான். அப்படின்னா முன்ன நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சான். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், நிறைய பிள்ளைகளுடைய கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, செய்து வைக்க ஆள் இல்லை, முன்ன நின்று செய்ய ஆள் இல்லை, கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள், சிறுமைப்பட்ட உனக்கு ஆண்டவர் தஞ்சமாக இருந்து ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் நின்று உடன் பிறந்த சகோதரனாக உடன் பிறந்த ஒரு சகோதரியாக உன்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பனாக நின்று உன் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, எதுக்கு தெரியுமா, எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு வேலை இல்லை, உனக்கு எது இருக்கோ இல்லையோ ஏசுனாது உனக்குள்ளே இருந்தாச்சுன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சொந்த வீடு இல்லையா ஆண்டவர் வீடை கொடுப்பேன்னு முதல்ல சொல்லிட்டார், அதனால் ஒருத்தர் உனக்கு வீடு இல்லை கொண்டு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமே. ஆமாம், இனிமேல் உனக்கு சொந்த வீடு இல்லை அதனால் மாப்பிள்ளை உனக்கு அமையாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அனாதையாக கடந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு பெரிய அதிகாரியாக்கி அந்த ராஜாவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அழகான பிள்ளைகள் பிறந்தது. முதல் ஒரு பிள்ளை பிறந்தான், ரெண்டாவது பிள்ளைய அவன் பிறந்து கையில் எடுக்கும்போது அவன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தான். நம்ம எப்படி இந்த பட்டணத்துக்கு வந்தோம், நமக்கு வர்றது நல்லது நடக்குமா, எங்கு ஏங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு பார்த்தா நல்ல மனைவி, அருமையான மூத்த பிள்ளை, இப்போ ரெண்டாவது ஒரு பிள்ளை கிடச்ச உடனே ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில், அடிமையாய் வந்த இந்த தேசத்தில், ஜெயிலில் போடப்பட்ட இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டாராம். இனி நீங்கள் பழகி பெருகுவீர்கள். ஆமேன். உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பெருகுவீங்க, உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் இனி பழகி பெருகுவீர்கள், கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயீம்னு பெயர் வச்சானாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வெறும் 5000 தான் சம்பளம் இருக்கலாம், இல்லைன்னா சின்ன ஏதோ ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறேன், ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறேன், இதில் வர்றதை வச்சு நான் அன்னைக்கு என்னுடைய வீட்டு காரியத்தை கூட பார்க்க முடியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் இயேசுவாமி மனசு வச்சா உன்னை குப்பையிலேருந்து கோபுரத்தில் கொண்டு வர முடியும். ஆமே. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், சின்ன ஒரு பெட்டி கடையை திறந்து வைக்க போனால் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில இவனுக்கு இதுதான் பண்ண முடியும், அதனால் ஒரு சின்ன பெட்டி கடையை திறந்து கொடுத்துருக்கிறீங்க, இதே பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை திறந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த நாளில் அந்த ஆண்டவுடைய சமூகத்தில் சிறுமைப்பட்டவர்களுடைய சிந்தை கொண்டு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் பழுகி பெருகுகிறார்கள். எப்படி யோசேப்பு அடிமையாய் சிறுமைப்பட்டிருந்த அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டானோ அதே போல உயர்த்தப்படுகிறதை நான் என்னுடைய கண்ணெதிரில் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சிறுமைப்பட்டிருந்த தேசம், சிறுமைப்பட்டிருந்த பட்டணம்,
இன்னைக்கு பழக பண்ணுகிற ஆண்டவர். கண்ணதில் எங்க அப்பா செய்யற சாட்சியில நான் சொன்னா சொல்லிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம், அது எத்தனை நாள் இருந்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், ஐயா சொன்னாரு இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, இது உன்னுடைய கூப்பிட்டல வந்தபடி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். யார் உன் வேதனையை புரிஞ்சுக்கிறார்களோ இல்லையோ, இயேசுவின் வேதனையை புரிந்து கொள்ளுகிறவர், அவருடைய வேதனையை அறிந்து கொள்ளுகிறார், அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவனாயிற்று, அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். உன்னை பழக பண்ணுவார். இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியா எழுமி நில்லுங்க. இப்பொழுது நாம் கடைசியாக ஜபித்து முடிக்க போகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கேட்டார். அவனுடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணின என் நல்ல ஆண்டவரே, தேற்றம் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னீரே, உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களை ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டு காம்பவுண்டு வால மதில்களை விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கூட்டு கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தேன். இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும், செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பியும், செத்துப்போன வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், பட்டு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும், பட்டு போன பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம், தஞ்சமாயிருக்கிறவர், இதோ இடத்துல தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்ய, நீர் செய்தி நேரத்தில் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிளஸ் டூ பிள்ளைகளுக்கு, டென்த் படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் யூகித்து எழுதுகிற கிருபையையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து நூற்றுக்கு நூறு அறுவடை செய்யும்படி மனசார பிள்ளைகளை ஆசோதிக்கிறேன். எல்லா மறதிகள் மறைந்து போகட்டும். தோற்று போயிடுவனோனு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுடன் இல்லாண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும், ஜெய கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு முன்னால செல்வீரார், ஜெகோவா நிசியே எனக்கு வெற்றியை தருகிறவரே. இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட தோற்று போகக்கூடாது, எல்லாரும் வெற்றி பெறட்டும். பிள்ளைகள் வராம பெற்றோர்கள் வந்திருந்தாலும் இந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதமான வெற்றியை தாரும். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த எக்ஸாம் நாட்கள்ல சத்ருவான எந்த வியாதியும் கொண்டு வராதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்துக் கொள்ளுவீராக. எக்ஸாம் நாட்கள்ல பிள்ளைகளுடைய சிந்தனை சிதறடிக்கப்படுகிற ஆவியில் இருந்து என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து என் பிள்ளைகள் மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். என் பிள்ளைகள் அச்சீவர்ஸாக நீர் மாற்றும், சாதனையாளர்களாக நீர் மாற்றி அற்புதங்களை செய்யும். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கவும் மனசார இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள்
தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.